என்ன தெரியுமா, அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குதுங்க. அந்த கதை என்னன்றதுதான் இந்த வீடியோல இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு காலத்துல அந்தகாசுரன்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் இந்த மூன்று உலகங்களையும் ஆள வேணும்ன்ற பேராசையோட கேட்ட உடனே வரத்தை தரக்கூடிய சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் இருந்தான். இவனோட தவத்தை மெச்சிய சிவபெருமான் நேர்ல தோன்றி அவன் கேட்ட வரத்தையும் கொடுத்தாரு. தலைகணம் ஏறிய அந்த அந்தகாசுரன் தேவர்களையும் ரிஷிகளையும் ஞானிகளையும் துன்புறுத்த தொடங்கினான். இந்த மூ உலகத்துல உள்ளவங்களும் பிரம்மனிடமும் விஷ்ணுவிடமும் சரணடைந்தாங்க. அவங்க ஞானத்தால உணர்ந்து ஈசனிடம் போய் இதை முறையிடுங்க, அவரால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் ஈசனிடம் போய் முறையிட்டாங்க. மனமிறங்கிய ஈசன் தன் நெற்றி கண்ணில் இருந்து கால பைரவரை தோற்றுவித்தார். அவரிடம் இருந்து அஷ்ட பைரவர்களும் 64 குட்டி பைரவர்களும் தோன்றி அதன் பிறகு அந்தகாசுரனை போரிட்டு அழித்தாங்க. உயிர் துறக்கும் தருவாயில இருந்த அந்தகாசுரன் பசி எடுக்குதுன்னு கால பைரவர் கிட்ட சொல்ல அவர் அங்கு இங்கும் தேடி ஒரு பூசணிக்காய் எடுத்துட்டு வந்து அவனிடம் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு பசி அடங்கிய சூரன் கால பைரவர் கிட்ட ஒரு வரத்தை கேட்டான். அது என்னன்னா, வரும் காலங்கள்ல எந்த பூஜை செய்தாலும் நற்செயல்கள் செய்தாலும் என் நினைவாக மக்கள் பூசணிக்காயை உடைக்க வேண்டும் என்று கூறினான். அந்த அந்தகாசுரனின் நினைவாகத்தான் இன்றும் பூசணிக்காயை உடைக்கும் பழக்கம் மக்களிடையே நிலவி வருது. பூசணிக்காயை ஏன் உடைக்கிறோன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க. நன்றி. என்ன தெரியுமா, அதுக்கு ஒரு குட்டி